வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் ஜெயக்குமார் அப்படிங்கிறவரால் இந்த விபத்து வந்து தடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கலத்தில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர். அதே மாதிரி கலியங்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர் சிவா சிங் மீனா, இவர் வந்து ஒரு பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர். இவர் வந்து அந்த மொழியில தான் பேசக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருந்து நெல்லை நோக்கி ஒரு எக்ஸ்பிரஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால இதை நீங்க வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க, அதாவது சிக்னல் வந்து அந்த இடத்துல கட்டாயம் போட்டுருக்கு, நீங்க அந்த கிளியர் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் வந்து சிவா சிங் மீனா கிட்ட சொல்லியிருக்காரு. சிவா சிங் மீனா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வாட்டுக்கு ஓகே, அவர் புரிஞ்சு புரியாத மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஓகே ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையில இருந்து மதுரை நோக்கி ஒரு எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருந்திருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவா சிங் மீனா அப்படிங்கிறவரு அந்த ட்ரெயினுக்கு இந்த வழித்தடத்துல நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கிற சமயத்துல ஜெயக்குமாருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருது, என்னடா இது, நம்ம என்னமோ சொல்லியிருக்கோம், அவர் கரெக்டா புரிஞ்சிருப்பாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்துருது. உடனே அங்கிருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலியங்குடியோட கேட் கீப்பருக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ண உடனே இப்பதான் செங்கோட்டையில இருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம திருவனந்தபுரத்துல இருக்க ஜெயக்குமார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு இன்னொரு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல நீங்க ரெண்டு வண்டியுமே நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சில மீட்டர் தூரத்துல ரெண்டு வண்டியுமே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் இவங்க அசால்ட்டா விட்டுருந்தாரு அப்படின்னா, ஜெயக்குமார் வந்து நம்ம தான் சொல்லிட்டோமே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அசால்ட்டா விட்டுருந்தாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவரு கொஞ்சம் சுதாரணமா இருந்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபத்து என்பது தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாரணையில மூணு பேர் மேல விசாரணை நடத்தி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விபத்தை தடுத்த ஜெயக்குமார் அவர்களையும், விபத்துக்கு காரணமா இருந்த சிவா சிங் மீனா ஜெயக்குமார், அதுக்கப்புறம் அந்த திருமங்கலத்தோட ரயில்வே நிறுவனர் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரயில்வே துறையில முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவங்க மூணு பேரையுமே இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விபத்தை தடுத்தது ஒருத்தராக இருந்தா கூட அவரும் முதல்ல சரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. அப்படி கொடுத்த இன்ஃபர்மேஷனை அவரும் சரியா நீங்க கேட்டுக்கல, அவரு தப்பா சொல்லியிருந்தா கூட நீங்க சரியா கேட்டுக்கணும், அதையுமே நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்தி மேலேயுமே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மூணு பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்துல அந்த ட்ரெயின் வந்து அந்த இடத்துல விபத்தாகாம தவிர்க்கப்பட்டிருக்கு, பயணிகள் உயிர்கள் எல்லாம் காக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.